இன்றைய ராசி பலன். இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். புதியவர்களின் அறிமுகமும் அதனால் ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். வெளியூர்களிலிருந்து எதிர்பாராத தகவல்கள் வரும். அத்தியாவசிய தேவைகளுக்காக ஒரு சிலர் கடன் வாங்கவும் நேரும். பிற்பகலுக்கு மேல் ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். கூடுமானவரை வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துவிடவும். தந்தை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவியுடன் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான நாள். வாழ்க்கை துணை வழியில் சுப செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தேவையறிந்து மற்றவர்கள் உதவி செய்வார்கள். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பது உற்சாகம் தரும். பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும். இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் இன்று கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணம் செல்லவும் நேரிடும். இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்ற வாய்ப்புகள் உண்டு. வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் பணிகளில் கவனமாக இருக்கவும். இன்னுக்கன்று கன்னிராசிக்காரர்கள் எதிலும் பொறுமையை காப்பது அவசியம். உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். புதிய முயற்சிகளும் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடும் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணி வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தியும் கிடைக்கக்கூடும். அலுவலக பணிகளிலும் கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும். குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவீர்கள். தாயின் விருப்பத்தையும் நிறைவேற்றுவீர்கள். தாய் மாமன் வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பணம் வந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். இன்று விருச்சகம் ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். தாய் மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதிக்கும் நாளாக அமையும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். மனதில் தைரியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் கேட்டதையும் வாங்கி தந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் உண்டாகும்.
இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்ப விஷயமாக சிலருக்கு வெளியூர் பயணமும் மேற்கொள்ள நேரிடும். அலுவலகத்திலும் பணிச்சுமை குறையும். வியாபாரத்தில் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் ஏற்படும். இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும். அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தன லாபம் உண்டாகும். இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான நாள். பரபரப்பாக செயல்படுவீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் எளிதாக முடிப்பீர்கள். புதிய முயற்சி எதுவும் இன்றைக்கு வேண்டாம். உத்திரட்டாதி முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும்.